ஒரு காலத்தில் ஒரு அமைதியான புறநகர் பகுதியில் அப்பு மற்றும் பெல்லா என்ற இரண்டு நாய்கள் இருந்தன. அப்பு வெயிலில் மின்னும் தங்க பஞ்சு போன்ற ஒரு விளையாட்டுத்தனமான மற்றும் ஆற்றல் மிக்க கோல்டன் ரெட்ரீவர். பெல்லா மறுபுறம் மெல்லிய கருப்பு மற்றும் வெள்ளை ரோமங்களுடன் மென்மையான மற்றும் நேர்த்தியானவர். ஒரு வெயில் காலையில் அப்பு அக்கம் பக்கத்தில் உள்ள பூங்காவில் பெல்லாவைக் கண்டபோது அவர்களது நட்பு தொடங்கியது. அப்புவின் வால் ஆவேசமாக அசைந்தது. அமைதியான மற்றும் ஒதுக்கப்பட்ட இயல்புக்கு பெயர் பெற்ற பெல்லா அப்புவின் நட்பான நடத்தையால் வசீகரிக்காமல் இருக்க முடியவில்லையூர். அப்புவின் எல்லையற்ற ஆற்றலும் வாழ்க்கைக்கான ஆர்வமும் பெல்லாவின் அமைதியான மற்றும் சிந்தனைமிக்க ஆளுமைக்கு சரியான துணையாக இருந்தது. அவர்கள் அதிக நேரம் ஒன்றாகச் செலவழிக்கத் தொடங்கினர். அணில்களைத் துரத்துகிறார்கள், விளையாடுகிறார்கள், பூங்காவில் நீண்ட நடைப்பயணங்களைச் செய்தனர். அப்புவின் விளையாட்டுத்தனமான செயல்கள் பெல்லாவின் உள் நாய்க்குட்டியை வெளியே கொண்டு வந்தன. மேலும் அவள் முன்னப்போதையும் விட வாழ்க்கையை ரசிக்கிறாள். பருவங்கள் மாறியதால் அவர்களின் பந்தம் மேலும் வலுவடைந்தது. குளிர்காலத்தில் அப்பா ஆவலுடன் பெல்லாவை பனி மூடிய சாகசங்களுக்கு அழைத்துச் செல்வார். பின்னர் அவர்கள் ஒருவரையொருவர் சூடாக வைத்துக் கொண்டு நெருப்பிடம் அருகே சுருண்டு போவார்கள். வசந்த காலத்தில் அவர்கள் பட்டாம்பூச்சிகளை துரத்தி மணம் வீசும் மலர்களில் உருருவார்கள். கோடைக்காலம் அருகிலுள்ள ஏரிக்கு பயணங்களைக் கொண்டு வந்தது. அங்கு அவர்கள் நீந்திச் சென்று அங்குமிங்கும் தெரிப்பார்கள். இலையுதிர்காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் குறைத்துக் கொண்டு வண்ணமயமான இலைகளின் குவியல்களின் வழியாக ஓடுவார்கள். ரூட் அவர்களின் நட்பு விளையாட்டு நேரத்தையும் தாண்டி நீண்டது. இடியுடன் கூடிய மழையின் போது பெல்லா கவலைப்பட்ட போது அப்போ அங்கு இருந்தாள். பெல்லா ஒரு பொறுமையான ஆசிரியராக இருந்தார். அப்போ புதிய தந்திரங்களை கற்றுக்கொள்ள சிரமப்பட்டார். அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவரை வழிநடத்தினார். ஷூட் ஆரம்பத்தில் அவர்களை அந்நியர்களாக பூங்காவிற்கு அழைத்து வந்த அவற்றின் உரிமையாளர்கள் விரைவில் நண்பர்களாகி அப்போ மற்றும் பெல்லா மீதான அவர்களின் பகிரப்பட்ட அன்பின் மூலம் பிணைக்கப்பட்டனர். தங்கள் நாய்கள் தங்களை விட சிறந்த நட்பை கொண்டிருப்பதாக அவர்கள் அடிக்கடி கேலி செய்தனர். வருடங்கள் செல்ல செல்ல அப்பவும் பெல்லாவும் வயதாகினர். அவர்களின் ரோமங்கள் சாம்பல் நிறத்தை காட்ட ஆரம்பித்தன. அவர்கள் சிறிது வேகத்தை குறைத்தார்கள். அவர்களின் விளையாட்டுத்தனமான ஆட்டங்கள் மிகவும் நிதானமாக உலா வருகின்றன. இருப்பினும் அவர்களின் நட்பு எப்போதும் போல் வலுவாக இருந்தது. அவர்கள் எண்ணற்ற சாகசங்களை பகிர்ந்து கொண்டனர். பல புயல்களை எதிர்கொண்டனர். மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தனர். ஷூ ஒரு மிருதுவான இலையுதிர் நாளில் அப்போ எழுந்திருக்கவில்லை. பல வருடங்களில் முதல் முறையாக பெல்லாவை தனியாக விட்டுவிட்டு அவர் தூக்கத்தில் நிம்மதியாக காலமானார். பெல்லா இப்போது ஒரு வயதான நாயாக ஆழ்ந்த இழப்பை உணர்ந்தது. பூங்காவில் அப்புவுக்கு பிடித்த மரத்தின் அருகே அவர்கள் ஒன்றாகச் செய்த சாகசங்களை நினைவு கூர்ந்து நாட்களை கழித்தாள். ஆனால் பெல்லா உண்மையில் தனியாக இல்லை. அவர்கள் ஒன்றாக கொண்டு வந்த நண்பர்கள், அவர்களின் அன்பான உரிமையாளர்கள் அவளைச் சுற்றி திரண்டனர். ஆறுதலையும் ஆதரவையும் வழங்கினர். ஷூ அப்பு மற்றும் பெல்லாவின் நட்பு உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் அதை மதிக்க விரும்பினர். ஷூ பெல்லா தொடர்ந்து பூங்காவிற்கு சென்றபோது அவள் அடிக்கடி அப்புவின் மரத்தின் அருகே அமர்ந்திருப்பாள். அவள் கண்களில் ஒரு புனிதமான ஆனால் திருப்தியான தோற்றம். சலசலக்கும் இலைகளிலும் மெல்லிய தென்றலிலும் அப்புவின் இருப்பை அவளால் இன்னும் உணர முடிந்தது. அப்பு உடல் நிலையில் அவளுடன் இல்லை என்றாலும் அவரது நினைவும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்பும் அவள் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்பு மற்றும் பெல்லாவின் கதை நட்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. இது காலத்தைத் தாண்டிய மற்றும் அவர்கள் சந்திக்கும் அனைவரின் வாழ்க்கையையும் தொட்டது.